ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். கேரளாவின் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள்ல ஒருவருமான உம்மன் சாண்டி தன்னுடைய 79வது வயதுல உடல்நலக்குறைவு காரணமா இன்று அதிகாலை உயிரிழந்திருக்கிறார். இவருடைய மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வராங்க. கோட்டை மாவட்டத்துல கேவோ சாண்டி மற்றும் பேபி சாண்டியின் மகனாய் 1943 பிறந்த உம்மன் சாண்டி தன்னுடைய 24வது வயதுல KSU மாணவர் அமைப்பின் மாநில தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதன் பிறகு MLA-வாகவும் தொழில்துறை அமைச்சர், உள்நாட்டுத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. அதே போல 2004-2006 மற்றும் 2006-2011 காலகட்டங்கள்ல 2 முதலமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. அதே சமயம் கேரளா கம்யூனிஸ்டுகளின் கோட்டையா பார்க்கப்பட்டாலுமே அதற்கு எதிரா சிம்ம சொப்பனமா இருந்தவர் தான் உம்மன் சாண்டி. கிட்டத்தட்ட 7 முதலமைச்சரா இருந்த இவர் எந்தவித ஆடம்பரமும் இல்லாம எளிமையா வாழ்ந்திருந்தாரு. 2 சாதாரண வகுப்பு பெட்டியில தனியா ரயில் பயணம் செய்திருக்கிறாரு. இந்த எளிமை மக்கள் மத்தியில காங்கிரஸ் கட்சி மீதான நம்பிக்கையை அதிகரிக்க செஞ்சது. இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளா அவர் புற்றுநோயோட போராடி வந்திருந்தாரு. இதையடுத்து பெங்களூர்ல இருந்த தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று அதிகாலை 4:30 அளவுல சிகிச்சை பலனின்றி காலமானார். இவருடைய மறைவு கேரள காங்கிரஸ்க்கு ஒரு பேரிழப்புன்னே சொல்லலாம். அரசியல் தலைவர்கள் பலரும் இவருக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. மேலும் கேரளாவில் இன்று ஒரு நாள் அரசு பொது விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிக்கப்படும்னு முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்புல, ஒரே ஆண்டுல நாங்கள் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இருவரும் மாணவர் அரசியல் களத்திலிருந்துதான் பொது அரசியலுக்கு வந்தோம். ஒரே நேரத்துல பொது வாழ்க்கைய முன்னெடுத்தோம். உம்மன் சாண்டி சிறந்த நிர்வாகியாகவும் மக்கள் மத்தியில நெருக்கமானவராகவும் இருந்தாரு. அவரிடமிருந்து விடை பெறுவது கடினமா இருக்கிறது என சொல்லியிருக்கிறாரு. அதே போல தமிழ்நாடு ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டிகள் உம்மன் சாண்டியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. கேரள காங்கிரஸ் தலைவர் சுதாகரன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்புல, அன்பின் சக்தியால உலகை வென்ற மன்னனின் கதை அதன் கடுமையான முடிவை காண்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, உம்மன் சாண்டியின் அர்ப்பணிப்பு மற்றும் தொலைநோக்கு தலைமை கேரளாவின் வளர்ச்சிக்கு வித்திட்டது, அது மட்டும் இல்லாம மாநில அரசியல்ல புதிய முத்திரையை பதித்தது. அவருடைய சேவைக்காக என்றுமே அவர் நினைவு கூறப்படுவார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்னு ட்விட்டர்ல பதிவிட்டிருக்கிறாரு. ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல, உம்மன் சாண்டி ஒரு முன்மாதிரியான காங்கிரஸ் தலைவர், அவர் ஆற்றிய பணிக்காக மக்களால என்னைக்குமே நினைவு கூறப்படுவார்னு பதிவிட்டிருக்கிறாரு. ஆகாயம் தமிழ் சார்பா நாங்களும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.